ஏன் நம்ம சும்மா சும்மா இயேசு பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், எதை குறித்து நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோமோ, எதை குறித்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோமோ, அதை குறித்து நம்ம ரொம்ப அதிகமாக பேசுவோம். ஸோ இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப். யோவான் 15:13 ஒரு அழகான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது, உலகத்தில் இதோட சிறந்த அன்பு கிடையாது, ஒரு நண்பனுக்கு தன்னோட உயிரே கொடுக்கக்கூடியது தான் உலகத்திலே சிறந்த அன்புன்னு அந்த வசனம் எடுத்துக்காட்டுது. தன்னோட சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதே உலகத்திலே சிறந்த அன்புன்னு அந்த வசனம் சொல்லுது. ஏன்னா சிநேகிதன் என்பது இரத்த சம்பந்தம் இல்லாத ஒருத்தவன், இரத்த சம்பந்தம் இல்லாத ஒருத்தனுக்காக யாரும் உயிரை கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இயேசு அதை தான் செய்தார். நம் எல்லோருக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷகம், இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷகம் உலகெங்கும் பரவி கிடக்குது. உலகத்தில் 70-80% மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு தெய்வமாகவும் ஒரு குருவாகவும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவும் பார்க்குறாங்க.